அனைவருக்கும் வணக்கம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கலை திருவிழா நடக்குது. அது சார்ந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். போட்டி நடைபெறும் நாட்கள் 22/8/2024 முதல் 30/8/2024 வரை. பங்கேற்பாளர் விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம உள்ளீடு செய்யணும் எமிஸில். எப்போ அப்படின்னா 19-21 வரைக்கும் பண்ணலாம். 21 தான் நம்மளுக்கு லாஸ்ட் டேட். வெற்றியாளர்கள் விவரங்களையும் நம்ம உள்ளீடு பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு செப்டம்பர் 3 கொடுத்துருக்குறாங்க கடைசி நாளாக. கண்காணிப்பாளர்கள் வந்து 9 முதல் 12 வகுப்பிற்கு சார்ந்த மாவட்ட கல்வி அலுவலர் கண்காணிப்பாளர் அலுவலர்களாக இருப்பாங்க. 1 முதல் 8 வகுப்பு வரை சார்ந்த வட்டார கல்வி அலுவலர், வட்டார வளமைய மேற்பார்வையாளர் மற்றும் சார்ந்த ஆசிரியர் பயிற்றுனர் இவங்கெல்லாம் தான் இருப்பாங்க. இப்போ நம்ம என்னென்ன போட்டிலாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு மாணவரும் குறைந்தது ஒரு போட்டியிலாவது பங்கு பெற செய்வது அப்படின்றது ரொம்ப அவசியம் அப்படின்றதையும் நம்மளுக்கு இந்த செயல்முறை விளக்கத்தில் சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பிரிவு 3 அதாவது 6, 7, 8 இந்த வகுப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வகையான போட்டி நடக்குது. ஒன்று வந்து கவின்கலை, அதாவது நுண்கலைகளை வளர்க்குற மாதிரி ஓவியம் வரைதல், வண்ணம் தீட்டுதல், இதெல்லாம் 45 நீங்கள் பண்ணுவீங்க. களிமண் வேலைப்பாடு, சுதை வேலைப்பாடு, இது வந்து 90 பண்ணுவீங்க. மணல் சிற்பமும் 90 தான். இதுவே 2வது வகையில் இசை, அதாவது வாய்ப்பாட்டு போட்டிகளில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா செவ்வியல் இசை, தனிப்பாடல் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 5 கால அளவில் பாடணும். நாட்டுப்புற பாடல் கூட நீங்கள் பாடலாம் தனிப்பாடலாக 5 கால அளவில். வில்லுப்பாட்டு நீங்கள் ஒரு குழுவாக பண்ணலாம், 5 கொண்ட குழுவாக 10 பண்ணணும். இப்போ நம்ம 3, 4 மற்றும் 5 வகுப்பு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 8 போட்டிகள் இருக்குது. இப்போ நம்ம 3-5 வகுப்பு மாணவர்கள் மட்டும் பங்கேற்கிற மாதிரி போட்டியில் 3 போட்டிகள் பார்க்க போகிறோம். 3 போட்டிகள்னு பார்த்தா பேச்சு போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல், மாறுவேட போட்டி, இதெல்லாமே 3 நம்மளுக்கு நடக்கும். 5 போட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா மெல்லிசை, தனிப்பாடல், தேசபக்தி பாடல்கள், அதே போல் நாட்டுப்புற நடனம், குழு நடனமும் 5 தான். பரதநாட்டியமாக இருந்தாலும் குழு நடனம் 5 தான். 60 நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா களிமண் பொம்மைகள் செய்கிற போட்டி நடக்குது. இதுக்கும் 3 முதல் 5 வரை உள்ள மாணவர்கள் தான் எலிஜிபிள். நம்ம இப்போ 1வகுப்பு 2வகுப்பு பார்க்கலாம். 1வகுப்பு மற்றும் 2வகுப்புக்கு நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா முதல்ல 3 போட்டிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஒப்புவித்தல் போட்டி, அதாவது உங்களுக்கு ரைம்ஸ் இருக்கும்ல மழலையர் பாடல், அது தமிழில் ஆத்திச்சுடி கூட சொல்லலாம், அது ஒரு 3 ரைம்ஸ் இங்கிலீஷில், அதுவும் ஒரு 3 மாறுவேட போட்டி, அவங்களுக்கு ஒரு 3 கதை கூறுதல், கதை சொல்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு 5 வண்ணம் தீட்டுதல், அவங்களுக்கு 60 போட்டியாக நடக்கும். இந்த 5 போட்டியும் நம்மளுக்கு 1 மற்றும் 2வகுப்பு மாணவர்களுக்கு. இதே போன்று 9, 10 அதே மாதிரி 10-12 இந்த மாதிரி பிரிவு 4, பிரிவு 5 இருக்குது. நம்ம அதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த கலை திருவிழாவுக்கு நம்மளுக்கு தீம் என்ன அப்படின்னா போன கலை திருவிழாவோட தீம் வந்து சங்கமிப்போம் சமத்துவம் படைப்போம் அப்படின்றது தான் தீமு. இந்த கலை திருவிழாவோட தீம் நம்மளுக்கு வந்து சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு அப்படின்ற மைய கருத்தை அடிப்படையில் கொண்டு தான் வருது. ஸோ நம்ம வந்து நம்ம மனசில் இதை ஏற்றிக்கணும். நம்ம இந்த போட்டிகளில் எந்தளவுக்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணுமோ அந்தளவுக்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம வின் பண்ண ட்ரை பண்ணணும். வெற்றியும் தோல்வியும் எனது ஒரே நிலையில் பார்க்குற மனப்பான்மையை நம்ம மாணவர்களிடையே நம்ம ஏற்படுத்தணும். நன்றி, வணக்கம்.